ஹா ஹலோ வணக்கம் இது உங்கள் சிவி ஜோன் சோதாரம் எப்படி இருக்கீங்க என்னை பற்றினா ஒரு பங்கமான வீடியோ ஆக்சுவலாக ப்ரொமோ ஒன் ப்ரொமோ டூ பார்த்திங்கன்னா பயங்கரமாக டெரராக வந்துட்டு கொடுத்துட்டு மூணாவது ப்ரொமோவில் அதுக்கு ஏதாவது ரிசல்ட்டு மாதிரி அதுக்கப்புறம் அக்ஷயம்மலை கை வெஸ்ட்டுன்னு சொல்கிறாரு ஏதாவது ப்ராப்ளமா அப்படின்ற மாதிரி ஏதாவது வரும் பார்த்தா இதுதான் நம்ம இருபத்தி நாலு மணி நேரத்தில் ஒரு பாதி மணி நேரம் இதை தான் பார்க்குறோம் அந்த விஷயத்தை வந்து காமிச்சிருக்காங்க ஏன்ப்பா இப்படி பண்ணுறீங்க அது ஏதோ ஒரு ப்ரோக்ராம் வரும் அது ஃபுல்லாக ஒரே லவ்வாக இருக்கும் அந்த மாதிரி ஒரு ப்ரோக்ராம் நினச்சிட்டு இவங்க பண்ணுற அட்டூனியங்கள் இதில் வேற வந்துட்டு பாவம் இந்த மணியும் ரவீனாவையும் பிரித்து வச்சுட்டாங்களா அதுலேருந்து பார்த்தீங்கன்னா இந்த மணி புலம்பி தளர்றதை பார்க்கும்போது ரவீனா நிக்சன்கிட்ட பேஸ்ட்டு இந்த பக்கம் வந்தாவே கேட்டாக நிற்கிறாப்புல என்னம்மா பேஸ்ட்டு வேறியா எமோஷனலுக்கு இடம் கொடுக்காதாம்மா அப்படின்ட்டு ஏன் ஏன் அப்படி இருக்கீங்க நீங்கள் தான் நல்லா இப்போ கேம் விளையாட ஆரம்பிச்சிட்டிங்களே அதை கண்டினியூ பண்ணுப்பா இதை அப்புறம் பார்த்துக்கலாம் இதை நீங்கள் நல்லா முடிச்சிங்கனாலே இது தானாக வரும் அப்படின்ற மாதிரி சொன்னால் இல்லைங்க எனக்கு ரொம்ப பயமாக இருக்குன்றாப்புல இந்த இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா அவர் வந்து ரொம்ப ஃபீலிங் பண்ணி பொங்கிறாப்புல இவங்களுக்கு ஒன்றும் புரியல சிரிப்பாக வருது ஏன் நம்மளுக்கும் சிரிப்பு தான் வருது அந்த மாதிரி ஒரு விஷயமே நடக்கலை ரவீனாவுக்கு வர சிரிப்பு அதே சிரிப்பு தான் நம்மளுக்கும் இருக்குது ஆனால் இவர் வந்து தப்பாக புரிஞ்சுக்கிட்டு இந்த மாதிரி வேலை பண்ணிட்டுருக்காரு நீங்கள் வர வர கண்டுக்கவே மாட்டீங்க பேச மாட்டீங்க வந்து பேசுனா கூட ரெஸ்பான்ஸே ரெஸ்பான்ஸே இல்லை அப்படின்ற மாதிரி ஃபீல் பண்ணுறாரு அவங்க என்னங்க உங்களுக்கு பிரச்சனை அப்படின்றாங்க அப்படி திரும்ப இவர் வந்துட்டு இந்த வீட்டில் நான் லோ ஆனால் உங்களுக்கே தெரியும் எதுக்காகன்ட்டு ஒரே ஒரு விஷயத்துக்காக தான் நான் லோ ஆவேன் லோ ஆக மாட்டேன் உங்களுக்கே தெரியும்ல அப்படின்றாரு அவங்க அப்படிலாம் இல்லைங்கன்னா நீங்கள் பண்ணுறது அவாய்ட் பண்ணுற மாதிரியே ஃபீலிங்காக இருக்குது அப்படின்னு சொல்லும்போது நான் எப்போங்க அவாய்ட் பண்ண அவங்க கேட்குறாங்க திரும்ப இவர் வந்துட்டு நான் வந்து ஓவராக உங்ககிட்ட எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன்னு நினைக்கிறேன் அது என்னோட மிஸ்டேக் தான் நீங்கள் வந்து எனக்கு அட்டென்ஷன் கொடுக்காத போது அப்படியே கொஞ்சம் காண்டா வர மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்ண அவங்க ரொம்ப ஜாலியே சந்தோஷமாக உள்ளுக்குள்ளே அவங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாகிடுச்சு வே இவன் நம்மளை ரொம்ப லவ் பண்ணுறாடா இவன் தானா நம்மளுக்கு லைஃபில் வேணும் இது போதும்டா அப்படின்ற மாதிரி அவங்க அப்படியே ஒரு க்யூட்டாக ஒரு ஸ்மைல் பண்ணேன் அடடாடா நல்லா இருக்கே அப்படியே வந்து ரெண்டு பேருக்கு கல்யாணம் பண்ணி வச்சு அவங்கள வந்துட்டு இங்கேருந்தே வந்து வெளியே அனுப்புமாறு தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன் ஏன்னா வந்துட்டு வயல்காட்டில் ஒரு அஞ்சு பேர் வராங்க அந்த அஞ்சு பேர் நல்லா ஸ்ட்ராங்காக விளாண்டா போதும் ஆனால் இதே மாதிரி ஒரு ரெண்டு பேரை தூக்கி அதிலேயும் போட்டுவிட்டு எங்களை வந்து டென்ஷன் பண்ணுறாதீங்க அப்படின்னு நிறைய பேர் வந்துட்டு கருத்தை தெரிவிக்கிறாங்க ஏன் இப்படி பண்ணுறீங்க ஆல்ரெடி ஒரு குற்றச்சாட்டு வேறு வச்சாங்க இவங்க ரெண்டு பேர் மேலேயும் எல்லாரும் நம்மளாம் என்ன நினச்சிட்டு இருக்கோம் இவங்க வந்து பிக்பாஸ் கேமுக்கு வந்திருக்கணும் ஆனால் அவங்க என்ன நினச்சிட்டு இருக்காங்க ஜோடி நம்பர் ஒன் சீசனுக்கு வந்திருக்கோம் அப்படின்னு அப்படின்ற மாதிரி கருத்தை தெரிவிச்சுட்டு இருக்காங்க சரி உங்களோட கருத்துக்களை சொல்லுங்க அடுத்து ஒரு சூப்பரான வீடியோவில் சந்திக்கலாம் அதுவரைக்கும் பாய் நண்பர்களே